யாரா பைபிள் ஒருத்தர் மட்டும் யாரா கையில் எடுத்து 1 சாமுவேல் 10 அதிகாரம் யாரா ஒருத்தர் மட்டும் எல்லாருக்கும் நீ வேண்டாம். ஒன்று சாமுவேல் 10 அதிகாரம் ஃபர்ஸ்ட் வசனம், தலையில குப்பியை எடுத்து தலைக்கு மேல் பார்த்து அவனை முத்தம் செய்து ஒரு தலைவனை ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா தைல குப்பி, தைல குப்பி எல்லாம் செய்வாங்க தெரியுமா, கையில செய்யற ஒரு தைல குப்பில சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டான். 1 சாமுவேல் 16:13 அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து, ஃபர்ஸ்ட் என்னதுன்னா தைல குப்பி, தைல குப்பி வந்து மனுஷனால் செய்யப்படுகிறது. நியாயப்பிரமாணத்தின் காலத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு பலியிடுதல், என்ன பலி அப்படின்னா ஒரு காளை அடிக்கிறது இல்லைன்னா ஒரு ஆட்டை அடிக்கிறது, ஆட்டுக்கு காளைக்கு தான் கொம்பு இருக்கும் அப்படிதானே, கொம்பு மனுஷனுக்கு இருக்குமா ஆட்டுக்கு இருக்குமா, மாட்டுக்கு இருக்குமாமா, ஆட்டுக்கு தான் இருக்கும் மாட்டுக்கு இருக்கும், அந்த காளையை அடித்து தான் ஒரு பலி கொடுப்பாங்க சரியா, எல்லாரும் சொல்ற புரியுதா. சவுலுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் தையில குப்பில இருந்து போறப்பட்டது, தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் கொம்புல இருந்து போறப்பட்டது, அதாவது ஒரு பலி, ஒரு பலி கொடுக்கப்பட்டதுதான் காலை கொம்பு கிடைக்கும் அப்பதான் ஒரு அபிஷேகம் கொடுக்க முடியும் சரியா. ஆனா உங்களுக்கு இடம் கிடைச்சிருக்க அபிஷேகம் இருக்குல்ல, சிலுவையில ஒருத்தர் தொங்கினாரு அவர்கிட்ட இருந்து கிடைச்சிருக்க அபிஷேகம், யாருக்கும் புரியலையா. சவுலுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் ராஜ அபிஷேகம் தான், அபிஷேகம் ஒண்ணுதாமா, பஸ்ட் கொடுக்கப்பட்டது குப்பியில இருந்து கொடுக்கப்பட்டது, மண்பாண்டத்துல செய்த குப்பியா இருக்கும் இல்லன்னா வேற செய்யப்பட்ட குப்பியா இருக்கும், அதாவது மனுஷனுடைய கைவினை அப்படிதானே. ஆனா ரெண்டாவது கொடுக்கப்பட்டது கொம்பு, கொம்புங்கிறது ஒரு ஆடு இல்லைன்னா மாடு, மாடு ஆடு என்பது பலி கொடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது, பலி தெரியும்ல எல்லாத்துக்கும், பலி தெரியும்ல, பலி கொடுக்கப்பட்டாதான் ஒரு மனுஷனை தகுதிப்படுத்துறாங்கன்னு சொல்லுவாங்க, அதனால பலிபீடத்தின் மீது பலி கொடுப்பதற்காக ஒரு காளையோ ஒரு ஆடையோ ஏற்படுத்தினாங்க. அதே போல தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணும் முன்பாக ஒரு பலி கொடுக்கப்பட்டது, இப்ப புரியுதா, அந்த பலி கொடுக்கப்பட்டது அந்த கொம்பு, அந்த கொம்புல அபிஷேகத்தை ஊச்சி தாவீதுக்கு சாலமோன் சாமுவேல் அபிஷேகம் பண்றான். சவுலுக்கு பண்ணது கைவினையால பண்ணப்பட்டது, தாவீதுக்கு பண்ணது வெறும் மாடு பலியினால் பண்ணப்பட்டது. ஆனா உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கினதுனால கொடுக்கப்பட்டது, புரியுதா, உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் முடியாது. தாவீது துள்ளி குதிச்சு ஆராதிச்சான், யாருக்கா தெரியுமா, எதுக்கு இப்ப ஆராதிச்சான், தைல கொம்புல இருந்து புறப்பட்ட அபிஷேகத்துக்கே அவ்வளவு வேல்யூண்டா, சிலுவையில இருந்து புறப்பட்டு எவ்வளவு வேல்யூ வரணுமா, புரியலையாண்ணா, எல்லாரும் சொன்னாங்க தாவீது தெருவில் ஆடுறாம்பா தெருவில் ஆடுறாம்பா, நானும் தெருவில் தான் ஆடுவேன், நானும் ஆடுவேன், கொம்புல இருந்து அபிஷேகம் போறப்பட்ட தாவீதே ஆடும் போது நான் ஆடக்கூடாத ஐயா. ஓடி கடலாதாரம் ஒரு விஷயம் நம்புறீங்க, ஏத்திருந்து பலியான நம்புறீங்களா, நம்புறீங்களா, Thank you.
இந்த பாட்டு எல்லாம் புரியல, அப்படிதானே புரியுதுல்ல? அப்ப எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? சவுண்டே வரலையே, இருக்கலா படிக்கலாமா? வேற ஒண்ணு இல்ல, அவர் நாமமே மதுரம் அதே, அது ரெண்டு டைம். அப்புறம் இயேசு நாமம், இயேசு நாமம் ஆறு டைம். முடியது வாழ்கவே, வேற சொல்லி கொடுக்கணுமா? அவர் நாமமே, அவர் நாமமே மதுரம் அதே, இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. தெரியுமா அவர் நாமத்தால இந்த இடத்துல நிக்கணும், எத்தனை விசுவாசிங்க? இயேசு நாமம் இல்லைனா நம்ம கூடி தூக்க வேண்டிய தேவையே கிடையாது. ரெண்டு ஆட்டை வெட்டி பலி கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம், அப்படிதானே? ஒரே பலிக்கு அணி நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம், துதிச்சுட்டு இருக்கோம், அப்படிதானப்பா? ஏ அப்படியா இல்லையா? இயேசு பலி கொடுப்பட்டு பலியாக்கப்பட்டிருக்காரா இல்லையா? விசுவாசிக்கிறீங்களாப்பா? ஆமென். எல்லாரும் ஒரு படிக்கலாமா? அவர் நாமமே மதுரமே, அவர் நாம பூர்ணமாய் கொடுக்கப்படும், ஒரு குறைவு இருக்காதுங்க. வாயில திறந்து கேளுங்க. ஓ ஸ்தோதிரம், 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 ஓடி நல்லவனி, நல்லவனி, நல்லவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொறுப்படுத்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆதியாகமம் 38 யூதா தாமார் வீட்டுக்கு போற வசனம், எனக்கு எங்க இருந்து தெரியாது, நீங்க தான் எடுத்து சொல்லணும். இல்ல இல்ல, அதுக்கு அடுத்தால இல்ல 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 இல்ல, இல்ல. யூதா தாமார் வீட்டுக்கு தாமார நியாயம் தீர்க்கிறதுக்காண்டி கலந்து செஞ்சான். அதற்கு அப்புறம் அதுக்கு அடுத்த வசனம் தான், அடைமானத்தை அனுப்பி பார்த்து அறிந்து எண்ணிலும் அவள் நீதி உள்ளவள். போதும், அவளும் போதும். இது அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா, யூதா ஆடு மயிர்த்தடித்து கொண்டு வரும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்திற்கு அப்புறம் நடந்த காரியங்கள் தான் இது. யூதா மூணு அடைமானத்தை கொடுத்தான். ஆரம், ரெண்டாவது கோல், மூணாவது பைபிள்ல ரீட் பண்ண உங்களுக்கு புரியும், முத்திரைங்கிற வார்த்தை முதல் முறை இடம்பெற்றது அந்த வசனத்தில் தான் இடம்பெற்றிருக்கு, அப்படிதானே?
அப்படிதானே? முத்திரைங்கிறது வந்து என்ன, எதுக்காக கொடுப்பாங்க? சுமுத்திரையான நிறைக்கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெளிப்படுத்தல் அதிகமா முத்திரைங்கிற வார்த்தை வரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருக்கல பைபிள் நம்பலாமா? கோல்னா தெரியுமா? ஒரு கம்பு குச்சி. அப்படிதானே? ஒரு கம்பு குச்சியை கொண்டு நான் தாம ஒரு யாருக்கையில கொடுத்துட்டு போறேன்னு வையேன். இப்போ கம்பு குச்சியை கொண்டு நான் ரூபங்கையில கொடுத்துட்டு போறேன், அவன் நிறைய கம்பு குச்சி வச்சிருக்கான்னு வையேன். ஒரு கம்பு கம்பு குச்சி தானே அது, கோல்ங்கிறது ஒரு கம்பு தானமா? ஒரு கம்பை கொண்டு நான் ரூபண்ட கொடுத்துட்டு போறேன், அவன் யாருக்கு நிறைய கம்பு வச்சிருக்கான். ஒரு கம்பை கொண்டு கொடுத்தா அது அடையாளம் தெரியுமா? எப்படி தெரியும்? தெரியாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கம்பு சாதாரண கோல் அல்ல, அது யூதாவின் பெயர் அந்த கோளின் மீது பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த யூதாவின் பெயர் அந்த கோளின் மீது பொறிக்கப்பட்டிருக்கும், கீழே அவனுடைய வாக்கு தத்தம் எழுதப்பட்டிருக்கும். இது தெரியுமா? தெரியும்ல. அதுக்கப்புறம் ஒரு ரத்தத்தை எடுத்து ஒரு ஆடு இல்ல ஒரு மாடை பலியிட்டு அதுல தெளிக்கப்படும். சங்கீதம் 23 யாரும் எடுக்க வேண்டாம், தாவீது சொல்றான், உமது கோளும் உமது தடியும் என்னை தேய்ச்சுங்கிறான். வசனம் இருக்குல்ல, வெறும் சாதாரண கம்பு வெறும் கோலம் தாவீதை தேய்ச்ச முடியுமா? முடியாது. தாவீதுக்குள்ள கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை அந்த கம்புல பொறிக்கப்பட்டிருந்தது. அதனாலதான் சொல்றான், உமது கோலும் உமது தடியும் என்னை தேய்ச்சுன்னு சொல்றான். அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. யூதாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு தலை குனிந்த நிலைமையிலதான் சொல்றான், தாமார் எண்ணிலும் நீதி உள்ளவள் அப்படின்ட்டு. கரெக்டா? யூதா அப்ப நீங்க தப்பு பண்ணாரு இல்லையா? வெளிப்படுத்தல் விஷயத்துல யூதாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு. வெளிப்படுத்துதல் 5:5 நீ அள வேண்டாம். இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர். போதும். எங்க எழுதி இருக்கு? வெளிப்படுத்தின விசேஷத்துல முத்திரையை உடைப்பதற்கு ஆள் தேடுறாங்க, ஆள் கிடைக்கல. எங்க? பரலோகத்துல. வெளிப்படுத்தின பரலோகத்துல எழுதி இருக்கு. பைபிள் பரலோகத்துல தானே வாசிக்கிறாங்க, கரெக்ட் தானே? ஏ தப்பா சொல்லல, பரலோகத்துல வாசிக்கிறாங்க. பரலோகத்துல யார் பேர்? யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர். இங்க எவன் தலை குனிஞ்சு நின்னானோ அவன் பேர் தான் பரலோகத்துல உயர்த்தப்படுது. நான் இங்க தலை குனிய மண்டபான நிமிர்ந்தா நிப்பனா? நீங்க நிமிர்ந்ததாயா நிக்கணும். ஆனா எங்க நீ தலை குனிஞ்சு நின்னாய், அந்த இடத்துல உயர்த்தும்படியாதான் பரலோகத்துல சொல்றாரு. யூதா கோத்திரத்து சிங்கம்னு வாசிக்கப்படுது. இதுல யூதா பெருமைப்பட்டதான் தெரியாது. ஆனா யூதாக்கு தெரியாது நான் பரலோகத்துல என் பேர் இருக்கும்னு. அவன் கோத்தம் இருக்கு, யூதாக்கு தெரியுமா பரலோகத்துல? அந்த காலத்துல இல்ல. யாருக்கும் புரியல நினைக்கிறேன், கரெக்டா? ரொம்ப கஷ்டம் தான். டீச்சர்ஸ் எல்லாம் பாவம் தான், கரெக்டா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, இரவு மாட்டவன இருக்கு. புரியுதா இல்லையா? பைபிள் இருக்கு வசனம் சொன்னா வேற எங்க சொன்னா? நம்ம பைபிள் தானே இருக்கு வசனம். பைபிள்ல வசனம் இருக்கா இல்லையா? அப்புறம் புரியலன்னா எங்கப்பா நான் சொல்றது? பைபிள் காலேஜ் படிக்கிறீங்க, வேற எங்க பக்கத்துல வேற எங்கயாவது? வெளிப்படுத்த விசேஷம் 22:10 முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமா இருக்கு. அடுத்த வசனம் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் செய்யட்டும். மூணு விதமான காரியம் இருக்கு. இதை நான் ரெண்டு விதமா அந்த வசனத்தை நான் கேட்டிருக்கலாம். ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது? அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அநியாயம்னா எல்லாருக்கும் வட்டி தான் ஞாபகம் வரும். வட்டி ஞாபகம் வருதா? ஏ வட்டி ஞாபகம் வருதா? யாருக்கும் வராது. சரி, அநியாயம்னா என்னன்னா ஞாபகம் வரும். சொல்லலாம். இந்த அதிகாரம் எழுதப்பட்டது, வெளிப்படுத்த அதிகாரம் யோவான் ஞானசன் எழுதினது 94 வருடம், கிபி 94 யோவான் ஞானசன் எழுதினான். கடைசி அவருடைய கடைசி அதிகாரம் இந்த அதிகாரம் தான், கரெக்டா இல்லையா? யோவான் ஞானசன் அதிகாரம் கடைசி அதிகாரம் இது, 94 எழுதப்பட்டது. அவன் இன்னொரு முறை வாசிக்கலாம், 22:10 மட்டும். முத்திரை போட வேண்டாம் அப்படின்னா காலம் சமீபமா இருக்கு, கரெக்டா?
94 எழுதப்பட்ட வெளிப்படுத்தின வசனம் இன்னைக்கு வரைக்கும் நான் காலசயமா இருக்கு, காலசயமா இருக்கு, நான் ஆயத்தப்பட்டுதான் இருக்கேன். எல்லாரும் ஆயத்தப்பட்டீங்களா? எத்தனை பேர் ஆயத்தப்படுறீ? கேட்டா மனவாட்டி விட்டு போயிடுவாரு, ஏன் விளக்குல என்ன தீந்து போகணும் பயங்காட்டியவே கொண்டு போயிட்டு இருக்காங்க, கரெக்டா இல்லையா? இந்த மனவாட்டிங்கிற வார்த்தை இருக்கா புரியுதா? எல்லாருக்குமே மனவாட்டி மனவாட்டின்னு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது. யூதா தாமாருக்கு இந்த கதை நடந்து முடிஞ்ச உடனே அந்த கடைசியில யூதா தாமாருக்கும் எப்படி சொல்றது, யூதாக்கு பிறந்த அந்த ரெண்டு குழந்தைய மாறுது. அந்த வசனத்துல கடைசி வாசிக்கலாம், ஆதியம் 38. சரி அது போதும். ஆனா யூதா கோத்திரத்தின் வம்சத்தை வாசிக்கும் போது ஃபர்ஸ்ட் இயரும் யாரும் ரெண்டு வம்சம் இருந்த அப்படித்தானே, ஃபர்ஸ்ட் யூதா குடும்பத்தில் ரெண்டு பேர் இறந்தாங்க, அது யாரும் தெரியுமா? ஏரும் ஓனான், ஓனான் தானே ஃபர்ஸ்ட் ரெண்டு வம்சம் இறந்துச்சு. ஆனா யூதா அவன் கொடுத்த அந்த கோழி முத்திரை மோதிரம், இன்னொன்னு கொடுத்த ஆரம், இந்த மூணையும் சொந்தமாக்கி கொள்ளணும்னா தாமார சொந்தமாக்கி கொள்ளணும். இப்ப தாமா யூதாக்கு யாரு? மனவாட்டி. புரியுதா? தாமார் இப்ப யூதாக்கு யாரு? மனவாட்டி. இதே வசனத்தை 5:6 வசனம் வாசிங்க, ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தில் வீச்சிருந்தார் இருக்கும். வெளிப்படுத்துதல் 5:7. ஆட்டுக்குட்டி, சரியா? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அதற்கு முன்னாடி ஆதியாகமம் 38 தாமாருக்கு அடைமானமா கொடுக்கப்பட சொன்ன ஆட்டுக்குட்டி இருக்கு. அந்த வசனத்துக்கு முன்பாக வேலைக்காரன் இடத்துல யூதா என்ன பண்றானா, அங்க ஒரு வேசி அமர்ந்திருப்பாள், அவரிடத்துல கொண்டு ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்துட்டு என் பொருளை வேண்டுவாமா? வெள்ள ஆட்டுக்குட்டியை கொடுத்து அனுப்புறான். யாரு ஆட்டுக்குட்டி கொடுத்து அனுப்புறா? யூதா. ஆனா அந்த ஆட்டுக்குட்டின் மூலமா யூதாவுடைய கோலும் திரும்பி வரல, முத்திரை மோதிரமும் திரும்பி வரல. புரியுதா? ஆட்டுக்குட்டி என்பது பழைய ஏற்பாடுல, அதாவது பிரமாணத்தின் காலத்துல பலியை குறிக்கிறது. பலி தெரியும்ல? பலி எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பலி தெரியும்லப்பா? பலியை குறிக்குது. பலியை குறித்தா இங்க இருந்து கொண்டு போகிற ஆட்டுக்குட்டி அங்க வாங்குவதற்கு தாமார் இல்ல. ஆனா இதற்கு பதிலா என்ன பண்ற அப்படின்னா, தாமார சேர்த்து கொள்றான் யூதா. தாமார சேர்த்து கொள்றான். அப்ப தாமார் இதுல யாரு தெரியுமா? மனவாட்டி. புதிய வெளிப்படுத்துற விஷயத்துல மனவாட்டி வரவைக்காக, மனமகன் வரவைக்காக மனவாட்டி காத்திருக்கிறான்னு வசனம் இருக்கு. ஆனா எதுல இருக்குன்னு நான் கவனிக்கல, அதை நான் பத்தி பேசவும் இல்ல. அப்பனா மனவாட்டி காத்திருக்கிறார் அப்படின்னா மனவாளனை சொந்தம் கொண்டா மட்டும்தான் உங்களுக்கு பரலோகத்துக்கு போக முடியும் தெரியுது, அப்படிதானே? மனவாளனை சொந்தம் கொண்டா மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். இவ கையில இருக்கிற வாக்கு தத்துவம், முத்திரை மோதிரம், ஆரத்தை பெற்றுக்கொள்ளனா யூதா இவளை சேர்த்து கொள்ளணும். இவன் ஆட்டுக்குட்டி கொடுத்த ஆட்டுக்குட்டி செல்லல. ஆனா மறுபடியும் என்ன பண்றான்னா, தாமார தன்னோடு சேர்த்து கொள்றான். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து சொந்தமா கொள்ளும் போதுதான் உன் வாழ்க்கையில ஒரு வெளிப்பாடு வருது. சும்மா தாமார ஆட்டுக்குட்டி சும்மா அந்த கதை கிடையாது. நீ யூதா இழந்ததெல்லாம் எப்ப பெற்றுக்கொண்டான் தெரியுமா? தாமாரை சேர்த்து கொள்ளும் போது. அவன் இழந்ததுன்னு சொன்னா நான் வேற எந்த இழந்ததில்ல, கோழி ஆரம் முத்திரை மோதிரம் மூன்றையும் யூதா இழந்திருந்தான். அவன் பெற்றுக்கொள்ளும் போது தாமரை சொந்தமாக்கினான். இப்ப உனக்கு தேவையான அபிஷேகம், என் வாழ்க்கையில பரிசுத்தமா வாழணும் அப்படின்னா உன்னை பெற்றுக்கொள்ளணும். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரை சொந்தமாக்கி கொண்டாதா உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். இன்னொரு காரியம் சொல்லலாம், போலிகார்ப் யாருக்கா தெரியுமா? போலிகார்ப் தெரியுமா? போலிகார்ப் கிபி 70 பிறந்த ஒரு மனுஷன், யோவானுக்கு சீசனா இருந்தாப்லையா? தெரியும்ல? தெரியாதா? போலிகார்ப்ங்கிறவர் கிபி 70 பிறந்தவர், யோவான் ஞானசானோட யோவானுடைய ஒரு சீசர், சரியா? இந்த சீசர் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஒரு அடிமையா தான் ரோமபுரிய கீழே வேலை பார்க்கிறாரு. ரோமர், அதாவது அப்போ கிறிஸ்தவர்கள் வந்து அடிமையா கொண்டு போகப்பட்டார்கள். தெரியுமா? இது யாருக்கா தெரியுமா? கிறிஸ்தவர்கள் அடிமையாக்கப்பட்ட காலம்னா ரோமர்கள் காலத்துல கிறிஸ்தவர்கள் அடிமையாக்கப்பட்டார்கள். அப்போ இந்த போலிகிராப் என்பவர் அடிமையாக கொண்டு போகப்பட்டார். அதாவது கிபி 135
இவர் ஐஸ்வர்யான மாறுறாரு. என்ன அப்படின்னா, இவரு போன இடத்திலையும் சுயசுத்தத்தை சொல்றாரு. நான் சொல்றது கிபி 135, அதாவது கிறிஸ்தவர்களுக்கு கொடுமை காலம், அதாவது நெருப்பின் காலம் கூட சொல்லலாம். கிறிஸ்தவர்கள் ரொம்ப பாடுபடுத்தப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தப்பட்டாங்க அந்த காலத்துல. இயேசு கிறிஸ்து அறிந்தவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவரு கடைசியாக சொன்ன வசனம் அப்பத்தை குறித்து சொன்னது, அவர் என்னுடைய சரீரம் அப்படின்னாரு. அப்பத்தை அவரோட சரீரம் தானே சொன்னாரு. அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, யூதர்களும் ரோமர்களும் கிறிஸ்தவர்களை கூறிய வார்த்தை, நீங்க அப்பட மனுஷன் மாம்சத்தை சாப்பிடுறீங்க, அதனாலதான் சரீரம் சொல்றீங்க அப்படின்னு. இன்னொரு வதந்தி இருந்தது, கிறிஸ்தவர்கள் குழந்தைகளை சாப்பிடுவார்கள் அப்படின்னு இன்னொரு வதந்தி இருந்துச்சு. வரலாறு எடுத்து வடிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த காலத்துல போலிகார்ப்புங்கிறவர் தன் அடிமையினா செஞ்ச அந்த வீட்டுல பரிசுத்தமா வாழ்றாரு. தன் எஜமானுக்கும் சுவிசேஷம் சொல்றாரு. கிபி 135 தன்னுடைய எஜமான் இறந்த பின்பு ஐஸ்வர்யவானா மாறுறாரு இந்த போலிகார்ப்புங்கிறவர். போலிகார்ப்புக்கு ஒரு 87 வயதுல அவருக்கு ஒரு தரிசனம் வருது. என்னன்னா, தலைக்கீழ இருக்கிற தலையெண்ணெய் எரியற மாதிரி ஒரு கனவு வருது. யாருக்குன்னா போலிகார்ப்புக்கு. உடனே தேவனிடத்துல போய் ஜெபம் பண்றாரு. போலிகார்ப்புக்கு சொல்றாரு, நீ எரிக்கப்பட்டு கொல்லப்பட போறா அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்களை தேடி, ரோமர் வந்து போலிகார்ப்பை தேடி கொண்டிருந்தாங்க. சோ அதனால தேடி வந்து வெட்டிக்கல் நின்னாங்க. போலிகார்ப்பு மாடியிலிருந்து இறங்கி வந்தாரு. 2 மணி நேரம் ஜெபிச்சுட்டு அந்த மனுஷனோட கடந்து செஞ்சாரு. போலிகார்ப்பு எரித்து கொல்லப்பட்டார். இது வந்து போலிகார்ப்போட வாழ்க்கை வரலாறு. இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, போலிகார்ப்புக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது, சரியா? என்னன்னா, தலைக்கில இருக்க தலைவாணி எரியுது, போலிகார்ப்புடைய வாழ்க்கை முடியுது. இப்போ ரீசெண்டா ஒரு யூத் மீட்டிங்கோட ஒரு பெரிய மெசேஜ் கேட்டேன், ரொம்ப அழகான மெசேஜ். அவரு ஒரு தரிசனம் சொல்லியிருந்தார், நான் முத்துட்டு யாருனே ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு பெரிய சாத்தான் சிங்காசனத்துல அமர்ந்திருக்கிறானா, கீழே குட்டி சாத்தான் நிக்கிறானா. இது எங்கேயாவது வெளிப்படுத்துற விசேஷம் அந்த வசனம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? தீயந்திரா சபைக்கு வெளிப்படுத்துற விசேஷம் எழுதியிருக்கு. 2வது வெளிப்படுத்தல் மூணு 18 இல்ல 24 இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று சொல்கிறார்களே, இந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற போதும் மற்றவர்களாகி, அதாவது உங்களுக்காக, உங்களுக்காக என்ன இந்த சாத்தானின் ஆழங்கள் அப்படின்னு தெரிந்து கொண்டீங்க அப்படின்னா, எபிரேயர்ல நான் யாரே சொல்லியிருந்தேன், ஹீப்ருல ஒரு வசனம் சொல்லியிருந்தேன் கலகரில் மினிஸ்ட்ரி பண்ணும்போது, நியாயப்பிரமாணம் பாவத்தை கற்பிக்குது, பாவத்தை தெரியப்படுத்துதுன்னு பவுல் ஹீப்ரு எழுதியிருக்காரு, எபிரேயர்ல எழுதியிருக்கிறாரு பவுல். என்ன அப்படின்னா, நான் பாவமே அறியாது இருந்த என்ன நியாயப்பிரமாணம் பாவத்தை அறிய வைத்ததா எழுதியிருக்கிறாரு, சரியா? இப்போ வெளிப்படுத்த விசேஷம்ல யோவான் ஞானசன் எழுதுறாரு, சாத்தாங்களின் ஆழங்கள்னு எழுதுறாரு. இந்த வார்த்தைக்கு முன்னாடி எங்கேயாவது இறங்கிய கேள்விப்பட்டிருக்கீங்களா சாத்தானின் ஆழங்கள்? யாராவது தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா சாத்தானின் ஆழங்கள்? ஏஞ்சல் டிவி கடைசி கால வருகைக்கு ஆயத்தமாகும்படி தயாராகி கொண்டிருக்குது. ஆமே, ஏஞ்சல் டிவி எல்லாரும் பார்க்கும்படி தயவுடன் தாங்கி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சாத்தானின் ஆழங்கள் பொதிக்கப்படுகிறது. சாத்தான் எவ்வளவு பலவானா இருந்தாலும், அன்னைக்கு சிலுவைக்கு கீழ் அடிக்கப்பட்ட ரத்தத்தினால நான் ஜெயித்திருக்கேன்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? தெரியும். ஆனா என்ன சொல்றான், சாத்தான் எடுத்தான்னு சொன்னா பெருசாக்கிறோம் யோபு சொல்றான், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், மகிமை கத்தர் இடத்துல வைக்கிறான். சாத்தான் 2வது சோதிக்கிறான், அவன் சொல்றான், நான் செத்தாலும் சரி, நான் என் இயேசு கிறிஸ்து மறுதலிக்க மாட்டேன்னு சொல்றான். யோபு ஏன் கிரெடிட் அங்க கொடுக்கறான்? ஏய், கொடுத்தது சாத்தான், சொன்னது கொடுத்தது அங்க யோபுக்கு கொடுக்கறான் சாத்தான். ஃபர்ஸ்ட் அவன் பிள்ளைகள் ஐஸ்வரன் இழந்த போதெல்லாம் சொல்றான், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தாருங்க. இங்க எடுத்தது சாத்தான் யாவும் யோபுக்கு தெரியாதா? யோபு சொல்றான், கத்தரை மகிமைப்படுத்துறான். நீ உன் வாழ்க்கையில சாத்தானை மகிமைப்படுத்தினா சிங்காசனம் கட்டதான் செய்வ. நீ கத்தரை மகிமைப்படுத்தினா கத்தருக்கு சிங்காசனம் கட்டு. ஏன் சாத்தானு சிங்காசனம் கட்டுற? ஏன் சாத்தான் உனக்கு நல்லது பண்ணானா?
யோபு எடுக்கும் போது யோபு கத்தருக்கு ரெட்டிட்ட கொடுத்துற போய் தான் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. சும்மா கை தூக்குங்கம்மா, டைம் இருக்கு. புரிஞ்சிச்சா? சரி, வெளிப்படுத்தல் 22:11, வெளிப்படுத்தல் 22:11, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும். நான் எங்கே போன டாபிக் அங்கே போயிட்டேன். சாரி, அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமாகட்டும். இது நம்ம ஆட்கள் இடுமா சொல்றாங்க, இசைடு பார்த்து விடுவாங்க. அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும், அநியாயம் உள்ளவன் அநியாயம் செய்யட்டும். அது வார்த்தையே கிடையாது. 94 யோவான் எழுதுறாரு, 96 தான் கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைக்காது. அதாவது கொஞ்சம் இளைப்பாடுற காலம் 96. யோவான் ஞானசாக்கு முன்னாடி எழுதுறாரு, அநியாயம் செய்கிறவன் குறி ரோமரை குறிக்குது, அசுத்தம் செய்கிறவன் யூதரை குறிக்குது, பரிசுத்தம் கிறிஸ்தவர்களை குறிக்குது. புரியலையானோ? கேட்டா புரியுது. உன புரிஞ்சா முத்தி? யாரெல்லாம் புரியல, என்ன என்ன சொன்னாலும் புரியல, புரியலன்னா என்னமா பண்றது? அது வசனத்துல யோவான் ஞானசன் எழுதிட்டார், நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்ல. ஏ, அப்படித்தானே வசனம்? 10 வசனம் இன்னொரு வர வாசிக்கலாம். காதுள்ளவன் கேட்க கூடாது. எந்த வசனம்? 9. காதுள்ளவன் கேட்க கூடாது. பின்பு அவரை நோக்கி 22:10, யார் சொல்ற? அப்போதும் எல்லாரும் கேட்டுச்சா? எலிசுவத்தக்கா கேட்கவே இல்லையா? இன்னொரு முறை வாசிச்சிருங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறது, காது உள்ளவன் கேட்க கடவன். காது இல்லனா நான் ஒண்ணும் பண்ண முடியாம, நான் சொல்லக்கூடியதை நான் சொல்லிட்டேன். நன்மையை பேசினாரு, நான் நன்மையை பேசிட்டேன். இதுக்கு மேலும் பேசினா என்னால முடியல. நான் இன்னொரு முறை சொல்றேன். 11 வசனத்துல அநியாயம் செய்வன் என்பது ரோமரை குறிக்குது, அசுத்தமா இருக்கிறவன் யூதரை குறிக்குது. யார் ரோமரை குறிக்குது அப்படின்னா, ரோமர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மேல ஒரு சின்ன கோபம் இருந்துச்சு. அப்போஸ்தலர் 14 தேந்திர சபைக்கு பவுல் போறாரு. பாட்டிக்கங்க இருதயத்தை, அதுக்கு முன்னாடி வரி வாசிங்க. பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவர் இருதயத்தை திறந்தார். முதல்ல உங்க இருதயம் திறக்கப்பட்டாதான் காது கேட்கும். எத்தனை நம்புறியா? எதையும் திறக்கப்பட்டாதான் காது கேட்கும். இன்னும் புரியலையா? இன்னும் கேட்கலையா? தேந்திர சபைகளுக்கு என்ன பண்றா? இதயத்தை திறந்தபடி நல்லா அவளுக்கு காது கேக்குது. கத்தர் அவர் இதயத்தை திறந்தபடி காது கேக்குது. அடுத்த வாசிக்கலாம். ஞானஸ்தானம் பெற்ற பின்பு குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்கிறதினால் எஜமான்களுக்கு, அதாவது ரோமர்களுக்கு, மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான ஊழியக்காரர். போதும், என்ன சொன்ன? வேற ஒண்ணுமே சொல்ல, ரட்சிப்பின் வழியை அறிக்கிற நன்மை தானே சொல்றா? தப்பா சொல்லிட்டாள்? இல்லையே இல்ல. அந்த குறி சொல்ற பெண் சொல்றா. அதுக்கு பவுல் ஒரு வார்த்தை சொன்னாரு, திரும்பி ஒரு வார்த்தை சொல்றாரு. பவுலகத்து ஒரு பதில் சொல்றாரு அந்த பெண் பின்னாடி போய் சொல்லிட்டு போனதுக்கு. இப்படி அனுதினம் செய்து கொண்டு வந்தாள். ஆ
இது போதும். இது எப்படி அசுத்தாவின் பவுலுக்கு தெரியும்? ரெச்சிப்பின் வாசல் எல்லாத்தையும் தேவதானமா? யாருக்கும் ரெச்சிப்பின் வாசல் வேண்டாம், எனக்கு யாருக்கும் ரெச்சிப்பு வேண்டாம் இருப்போமா? எல்லாருமே ரெச்சிப்பு வேண்டாம் நினைக்கிற ஆளுக்கு, நம்ம ரெச்சிப்பு வேண்டாம் நினைச்சா இப்ப ஏசு கிறிஸ்து வேண்டாமா? ரெச்சிப்பு வேணுங்கிற நினைக்கிற ஆளு. இந்த ஸ்திரீ வேற ஒண்ணுமே சொல்ல, இவர்கள் ரெச்சிப்பின் வாசலுக்கு வழி காட்டுற பவுலையும் சேலாவும் சொல்றா. சேலாதன கூட போறது, கூட போறது யாரு? சேலாதன. பவுல் சேலம் போயிட்டு பின்னாடி சொல்லிக்கிட்டே வரா. ஃபர்ஸ்ட் முன்னாடி சொல்லிக்கிட்டே இருந்தா. பவுல் நினைச்சிட்டான், அப்படித்தான இப்ப பரலோகத்தை பத்தி நம்மால் கொஞ்சம் சொன்னா. பவுல் கிட்ட வந்தாரு, கொஞ்சம் கிட்ட வந்தாரு, கிட்ட வந்தாரு சொல்லிட்டே இருந்தா. பின்னாடி தாண்டி போறாரு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஏன் அப்புறம் தெரிஞ்ச ஒரு பேய் அப்படின்ட்டு. பரலோகத்தை சொல்லணும், கரெக்ட் தான், தப்புன்னா சொல்லல. பரலோகத்தை சொல்லிக்கிட்டே இருந்த போறதா பவுல் தெரிஞ்சு. அப்போ என்ன பண்றாருன்னா, பவுல் திரும்பி சொல்றாரு, அசுத்தாவி புறப்பட்டு போன்னு சொல்லிட்டாரு. இதுல பவுல் ஏதாவது தப்பு பண்ணாரா? பேய் வெட்டணும் தப்பா? பேய் வெட்டணும் தப்பாப்பா? அதுக்கு பவுல் என்ன பண்ணாங்க? பவுலை சிறைச்சாலையில் அடைத்து சிறைச்சாலையில் அடித்து அடித்தார்கள். சிறைச்சாலில் வைத்த அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு. அதுக்கு நானே சொல்லிடுறேன், இதை பத்திரமா காக்கும்படி சிறைச்சாலில் ஒரு பெரிய அதிகாரி நியமிக்கிறாங்க. அதே மாதிரி பவுலும் சேலம்ல இருக்கிறாங்க. இவங்க காக்கும்படி அமைத்து விட்ட பின்பு ஒரு சிறைச்சாலை திறந்து கிடக்கு. சிறைச்சாலைக்காரன் பயந்து தன் பட்டயத்தை கழுத்தில் வைத்தான் அப்படின்னு இருக்கு. ஏன் பவுலை தொலைச்சா சிறைச்சாலைக்காரனை கொன்றுவான். ஆமா இல்லையா? பாதுகாப்பா இருக்கிறவன கொன்றுவான். ஆனா உள்ளே பாக்குற சிறைச்சாலைக்காரன் உள்ள இருக்கிறான். பவுல அங்க வச்சது நோக்கம் சுவிசேஷம் சொல்ல முடியும், அப்படித்தானே? சிறைச்சாலைக்காரன் சுவிசேஷம் சொல்ற வெளியே கொண்டு வரா. தியந்திர சபைக்கு ஏன் பவுல் மீது கோபம் வந்தது? இப்போ பவுல் நல்லதான் பண்ணிருக்காரு, பேய வரட்டிருக்காரு. ஏன் உங்க ஊர்ல யாராவது பேய வரட்டுனா இப்போ நிறைய கலைசன் போலுக்குன்னு வெளியடி பேய வரட்டும் வெளியே நல்ல கலைசன் போல. அதுக்கு 10,000 மேனேஜர் அங்க அமௌண்ட் பேசிட்டு இருக்காங்க. அதர் பக்கம் ஒரு அதாவது ஒரு இந்து டெம்பிள்ல பேய் வரட்டினா எவ்வளவு அமௌண்ட் சுரேஷ்? சும்மா சொல்லு, 1000 ரூபா. ஒரு பேய் வரட்டினா 1000 ரூபாமா கேட்டுக்கங்க. ஒரு பேய் வரட்டினா இங்க 1000 ரூபா. அந்த பையன் எங்க ஊர் பையன் தான். நான் ஊர்ல இருந்து பையனை கூட்டு வந்திருக்கேன், யாரும் பார்த்தப்பா நினைக்கிறேன். பையன் கையில நல்ல கயிறு கட்டிருப்பாரு, நல்ல பையன். அவனுக்கு பேய் வரட்டா 1000 ரூபா தான் வாங்கினாங்களாம். வேற யாருக்கும் பேய் இருந்தா வரட்டிட்டு வந்துருங்க, 1000 ரூபா தான் வாங்கினாங்களாம். எங்களை வரட்டினாங்க சுரேஷ், எங்க வரட்டாங்க? யாரல்லையா? யாரல்ல பேய் வரட்டங்களாமா? 1000 ரூபா. இங்க நம்ம ஆளு பவுல் பேய் வரட்டினா இங்க சிறைச்சாலை பிடிச்சுக்கிட்டு போடுறா. இது என்ன நியாயம்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அநியாயம் செய்கிறவன் சொன்னா வெளிப்படுத்த அநியாயம் சொன்ன வசனத்தை யாருக்காவது ஒருத்தரையும் வாசிக்கலாம். அநியாயம் செய்கிற அநியாயம் செய்கிறவர்கள் இன்னும் அநியாயம் செய்யட்டும். பவுல் இப்ப நியாயம் செஞ்சாரா அநியாயம் செஞ்சாரா? நியாயம் தானே செஞ்சாரு, நயந்தன செஞ்சாரு. அப்புறம் பவுல புண்டு பிடிச்சு போடுறாங்க. அதனாலதான் ரோமரை குறித்து எழுதாரு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். ரெண்டாவது யூதர்கள், யூதர்கள் கிறிஸ்து வந்ததை அறிந்தும் இன்னொரு தப்பு பண்ணாங்க. என்ன தெரியுமா? விருத்த சேதனத்தை அறியமா நேசிச்சாங்க யூதர்கள். இங்க பார்த்தா சரிப்பா, நீ கிறிஸ்தவ ஆட்டா சபைக்குள்ள வான்னு கிறிஸ்தவர்கள் அழைத்து இவன் ஆராதிக்க வச்சா, இல்ல 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 நாங்க விருத்த சேதம் பண்ணதான் சபைக்குள்ளே வருவோம் சொல்றாள் யூதர்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வந்தா யூதர்கள். அதான் யூதர் குறித்து சொல்றாரு, அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும். அப்பனா இந்த வசனம் எப்ப உள்ளது? எக்ஸ்பிரேட் ஆச்சா இல்லையா? டேட் முடிஞ்சிட்டு இல்ல? எல்லாரும் கிறிஸ்தவா இருக்கீங்க? யாரும் யூதர் இருக்கீங்களா? யாரும் யூதர் இருக்கீங்களா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வார்த்தையை முடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காரியம், சாப்பாடா போடுவாங்க, சாப்பாடு கண்டிப்பா போடுவாங்க. யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சிச்சு? லைட்டா ஒரு செகண்ட் மட்டும் கையை திறந்து, ஏன்னா அடுத்த டைம் நாங்க பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் இறக்கி பேசுவோம்ல, ரொம்ப உயரமா பேசாம ரொம்ப இறக்கி. யாரெல்லாம் புரிஞ்சிச்சு? ஏ கொஸ்டின் கேட்க மாட்டேன், கை தூக்குங்க. கடைசியில ஒருத்தருக்கும் புரியல, கடைசியில இருந்தா தேடி நினைக்கிறேன். அப்படித்தானே? கத்திற்கு ஸ்தோத்திரம். 3 வருடங்கள் ஊழியத்தை முடிந்து கடந்து கொண்டு சில நம்ம சகோதரர்களை வாழ்த்தோம். வாழ்த்துங்கப்பா. புரிஞ்சா முத்து? உனக்கு புரிஞ்சா? கத்திற்கு ஸ்தோத்திரம். யாராவது கொஸ்டின் கேட்கணும்னா டைரக்டா கேட்டுலாம், பின்னாடி போய் யாரும் பேச வேண்டாம். நான் பேசுனது தப்பா ரைட்டா எனக்கு தெரியாது, நான் ஃபுல்லா பைபிள்ல இருந்து வசனம் எடுத்து சொல்லியிருக்கேன். ஒருவேளை யாருக்காவது தவறான கருத்துகளோ அபிப்பிராயங்களோ இந்த வசனம் தப்பா சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா டைரக்டா கேட்கலாம்.
கரெக்டா அந்த முள்ளி பன்னெண்டுல இருந்து ரெண்டு சுச்சு ஊத்துன போற டைம். அந்த கடிகாரத்தை பாருங்க, சின்ன முள்ளி இன்னொரு சுச்சு ரெண்டு சுச்சு தண்ணி டைம். யாராவது கொஸ்டின் கேட்கணும்னா டைரக்டா கேட்டுருங்க, பின்னாடி போய் யாரும் பேச வேண்டாம். யூதா தாமர் அப்படித்தானே, யூதாவுக்கு மனைவி கிடையாது சரியா, தாமரோட வேசித்தனம் பண்ணிட்டான். ஆனா யூதா தாமர் அங்க போய் இருந்தால பைபிள் சொல்லுது வேசின் ஆடை தரித்து. ஆடன் என்னது தெரியுமா? ஆடன் என்னது? காஸ்டியூம்ஸ். காஸ்டியூம்ஸ் இங்கிலீஷ்ல வந்து காஸ்டியூம்ஸ் சொல்லுவாங்க ஆடைக்கு. ஏ உண்மையா பொய்யா? காஸ்டியூம்ஸ் தான் சொல்லுவாங்க. அது என்ன வேடம்? ஒரு பொய்யான வேடம் தரித்து அங்க போய் உட்கார்ந்துருக்கிறார். யாரு? தாமர் உட்கார்ந்துருக்கிறா சரியா. இப்போ இவன் யார்? யூதா வந்து வாக்கு கொடுக்கிறான் தாமாருக்கு, நான் போயிட்டு ஒரு ஆட்டுக்குட்டி அனுப்புறேங்கிறான். புரியுதா? அந்த ஆட்டுக்குட்டி யாருன்னு நான் இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு சொல்றேன். அது வெளிப்படுத்த வசனம் நான் சொல்ல, அஞ்சாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எடுத்து வாசிச்சு பாத்துக்கங்க. வேற யாருக்கா சந்தேகம் இருக்கா? தைரியமா கேட்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்கா. ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். நான் அந்த ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டின்னு சொன்னேன். தாமார் யூதாவை, யூதா தாமாரை சொந்தம் கொண்டது போல நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்தம் கொண்டால் இதெல்லாம் தேவையில்லைன்னு சொன்னேன். சரி, வேற யாரா குவெஸ்டின்? ராபின் எதுவும் கேட்கணுமா? எல்லாம் பிரஃபிக்டா புரிஞ்சிச்சா? சரி, எல்லாரும் ஒரு நிமிஷம் எம்சின்னு கடைசியா முடிச்சிடலாம்.